சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போது குருவின் ஆதிக்கத்திற்குட்பட்ட 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஆதிக்கத்தின் தன்மையில பிறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3, 2, 2021 இதனுடைய கூட்டுத்தொகை 1ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. புதிதாக ஏதாச்சும் ஒரு முயற்சிகளை நீங்கள் துவங்கணும் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு அதற்கான பலன்கள்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் இன்னும் அதிகமாகவே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லது நடக்கணும், அடுத்த உயர்வுக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து அதற்கான சரியான மாதம் தான். நீங்கள் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு இந்த மாத கடைசிக்குள்ளாரியே உங்களுக்கு அதுக்கான ஒரு விடை தெரிய ஆரம்பிச்சிடும். இது நமக்கு நடக்குமா நடக்காதா, நம்ம போகிற டைரக்ஷன் சரியா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளார உங்களுக்கு தெரியும். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களை போன்றே அரசியல் துறையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு சரியான மாதம் தான். முடிவுகள் எடுப்பது இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாத கடைசிக்குள்ளார நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டமிடுதல் செய்து அதை வந்து அதற்கான ஒரு அட்டம்ஸையும் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸையும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் துவங்கிடலாம். அதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அதாவது 3, 2, 2021 மங்களகரமான காரியங்கள், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணியிருந்தீங்க, இவ்வளோ நாள் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு நல்லபடியாக அது நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, எந்த தேதியில் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் 3ஆம் தேதிங்கிறது வந்து அதற்கான மிகச்சரியான ஒரு தேதியாக அமையும். அன்றைக்கு இந்த வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு செய்துக்கோங்க. அதே போல் 5ஆம் தேதி 5/2/2021 இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதற்கான இனாகரல் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் 5ஆம் தேதியில் ஆரம்பிங்க. உங்களுக்கு அது நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவுக்கு அது வளர்ச்சி பெறும். படிக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுடைய கவனம் ரொம்ப அதிகமாகும். படிப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாமே உலக அளவில் எல்லாமே நார்மலாகிட்டு இருக்கு, காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, உங்கள் பழைய ஃபார்முக்கு நீங்கள் வருவீங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அந்த பழைய ஒரு விடுபட்ட ஒரு மனநிலைகள் வந்து இனிமேல் வந்து சரியாகி இயல்பான ஒரு மாணவராக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேமிப்புக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாக இது இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்கணும், ஏதாவது இப்போ நிறைய பேர் இந்த நகை சீட்டெல்லாம் சேருவாங்க, சில பேர் வந்து அந்த நகை சீட்டு சேர்ந்துட்டு பாதியிலே வந்து கைவிட்டுருவாங்க, அதை அவங்களால கன்யூ பண்ண முடியாது. அது மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த மாதம் நீங்கள் துவங்கக்கூடிய விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று அது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு தேதியும் நான் சொல்லியிருக்கேன்,
அந்த அந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது வந்து நல்ல நற்பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது 3ஆம் தேதிக்கும் பொருந்தும், 5ஆம் தேதியும் பொருந்தும், 5ஆம் தேதியும் பொருந்தும் மகளிர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது. இப்போ நீங்கள் தூங்கக்கூடிய விஷயங்கள் மார்ச் மாதம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலோட நிறைவு செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும்தான் இங்கே நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் இதில் வந்து உங்களுடைய பெயர் எண் சம்மந்தப்படுது, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், அதே போல் உங்களுடைய பிறப்பு நேர கிரகநிலைகளும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் பிப்ரவரி மாதத்தின் தாக்கம்ங்கிறது. ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், இது எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதிலை வந்து துரிதமாக கொடுக்க முடியும். நீங்கள் கமெண்டில் நிறைய வியூவர்ஸ் வந்து அனுப்பிச்சிடுறீங்க. கமெண்டில் அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னால் எல்லா கமெண்ட்ஸையும் படித்து இம்மிடியட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ரெண்டாவது உங்களுக்கான பதிலையும் உடனே என்னால் கொடுக்க முடியல. அதில் நான் மறுபடியும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் கேட்டு அதை நீங்கள் எனக்கு அனுப்பும்போது நிறைய கால விரயமும் ஆயிடுது. அதனால் உங்களுக்கான பதில்கள் உடனே கிடைப்பதற்கு இங்கே டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் இப்போ நான் கேட்ட டீட்டெயில்ஸான உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்புங்க, அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இது மூன்றத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பும்போது உடனே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து அனுப்பிச்சி வைக்க முடியும். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3ஆம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.